சுற்றி இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களும் இந்த நவ கோட்களும் 60 வருடமும் 12 மாதங்களும் 27 நட்சத்திரங்களும் உங்களுக்கு இந்த அற்புதமான சோபகிருது வருடம் ஆவணி மாதம் இந்த அமாவாசை அருமையான நடு திதி. இது நாளைக்கு மதியம் வரைக்கும் தான் இருக்குது, இன்னைக்கு மதியம் ஆரம்பிச்சிச்சு. நடு திதி இரவு நேரம், இந்த இரவு நேரத்தில் எம்பெருமான் சிவபெருமான் காசியிலேருந்து வந்திருக்காங்க ஐயா. மொத்தம் 3 விக்கிரகம் காசியிலேருந்து வந்திருக்கு. அந்த காசி விஸ்வநாதர் இங்கே வந்து கங்கேஸ்வரர், ஏன்னா தண்ணி கிடைக்கலங்கிறதுனால இவரை நம்பி நாங்கள் போர் போட்டதுனால கிடைச்சதுனால அவருக்கு ஐயாவுக்கு பேர் கங்கேஸ்வரர்னு பேரே வச்சுருக்கோம் நாங்கள். அதனால் முழுவதும் ஐயாவுக்கு உங்கள் கையாலேயே நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க. நீங்கள்னு கிடையாது, உங்களுடைய குழந்தைகளை நினச்சிங்க, உங்களுடைய கணவரை நினச்சிங்க, உங்களுடைய மனைவியை நினச்சிங்க, உங்களுடைய பேர குழந்தைகளை நினச்சிங்க, சரிங்களா? குறிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிங்க. ஏன்னா எந்த தெய்வம் இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்துக்கு அடக்கம்னா எதுவாக இருந்தாலும், இப்போ நான் உட்காந்து செய்கிறேன்னா தேவதைகளுக்கு செய்கிறேன்னாக்க பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்னுடைய தாய் வாழை தேவி ஆனந்தாயம்மன் கொடுக்கறதுனால தான், அதனுடைய அனுக்கிரகம் இருக்கிறதுனால தான் இந்த காரியங்களை, இந்த தெய்வ காரியங்களெல்லாம் செய்ய முடியுது. அதனால் நீங்களும் இதை பயன்பெறணும், உங்கள் குலதெய்வ வழிகாட்டணும். அது பின்னாடி நம்ம அது இழுத்துட்டு போ, அது அழைச்சிட்டு போகணும் நம்மளை, சரிங்களா? அது நம்ம முன்னாடி போகுது, அது பின்னாடி வர்றதெல்லாம் கிடையாது. அது நம்மளை அழைச்சிட்டு போகணும். எந்த தேவதை, ஆண் தேவதையாக இருந்தாலும் பெண் தேவதையாக அழைச்சிட்டு போகணும் பரிபூர்ணமாக. அதனால் 18 சித்தப்பெருமான்களுடைய ஆசீர்வாதங்களும் மேரு மலை காடு பஞ்சபூதங்களும் அஷ்டமா சித்தனுடைய ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்க எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன். சிவாய நம திருச்சிவாய இப்போ தான் சாமி கும்பிடணும். மதியர் பத்னியோட சாமி கும்பிட்டாக்கா அது போய் அது வேஸ்ட்டு, அது சரிங்களா? மனிதன் கஷ்டப்படுறது சாப்பாட்டுக்கு. அதனால் இந்த தேங்காய் உடைச்சோம்ல, இந்த தேங்காய் என்னத்துக்கு ஏன் இப்படி திருப்பி வச்சு கேட்டிங்களா? சூப்பர். அடுத்து இல்லை, உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுக்க, வேற ஒன்றும் இல்லை, தண்ணி விழுந்தாம. இந்த தேங்காயை ஏழு பேர்ல இன்னைக்கு ஒருத்தவங்க தானே சொல்லுங்க. இது வந்து ஐயாவுக்கு இப்ப காப்பு போட்டிருக்கோம். இது வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு பிரதிஷ்டை பண்ணும் பொழுது கொஞ்சோண்டு எடுத்து எந்த இடத்துல வச்சு அதுக்கு கீழே தான் விக்கிரகத்துக்கு கீழே தான் எந்திரம், எந்திரத்துக்கு மேலே தான் இந்த மாதிரி வைப்போம். இதுன்னு கிடையாதுன்னு நிறைய மூலிகைகள்லாம் நாங்கள் அரைச்சி வைப்பது உண்டு. அதான் என் வேலையை, சாமி எப்படி பிழைக்கிறாரு எப்படி சாப்பிட்றாருன்னு அதுதான் வேலை. ஃபுல்லாக மரபு தொழில், சரிங்களா? இது வாழையடி வாழையாக நாங்கள் அதை செஞ்சுட்டு வர்றது மரபு விஷயம், சரிங்களா? எங்கள் இதை எங்கள் அப்பா செய்யலை, என் தம்பியெல்லாம் செய்யலை, அவங்க முன்னாடியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது நான் இறைவன் நமக்கு அதை கொடுத்துருக்காரு, இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. இன்னும் நிறைய கோயில் நிறைய விக்கிரகங்கள்லாம் அடியன் கையால் நிறைய செஞ்சுருக்கோம். வாங்க முன்னாடி வாங்க. கணேசசாமி இந்திராணினா காளின்னு அர்த்தம். ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோம் ஸ்ரீம் சர்வாத்மனே தனேனமம் ஓமாசாசித்யாய ப்ரோத்யாய நமஸ்தே மகாதேவே சர்வாத்மனே தரலோகமாவாத்மனே நமஸ்தே ஸ்ரீம் மகாதேவே ஸ்ரீமே சர்வேஸ்வரே ஓம் காயத்யாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோம் ஸ்ரீ சர்வாத்மனே சித்யாய ப்ரோத்யாய நமஸ்தே லிங்கம் எடுங்க, லிங்கம் நான் அவங்க எடுக்கட்டும், இல்லை இல்லை அதை விட்டுடுங்க, நீங்கள் எடுங்க, அடிங்க அடிங்க அடிங்க. ஓ மகா சர்வேஸ்வரத்யாய பிரோஜியாய பிரோஜியாய மம் ஸ்ரீவோ மகாதேவே பிரேன் மோம் ஸ்ரீவோ மகாதேவம் ஜாய பிரோஜியாய மம் சர்வோகதா பிரேசத்யாய பிரோஜியாய சமர்ப்பியாமே சிவாய மம் ஸ்ரீ சுமங்கலாய மம் ஓ மகா சர்வேஸ்வரத்யாய பிரோஜியாய மம் ஸ்ரீவோ மகாதேவே ஆ
தனியா வச்சிருங்க. நான் முன்னாடி வச்சிருங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும். நான் உள்ள வச்சிருந்தேன், உள்ள வச்சிருந்தேன், உள்ள வச்சிருந்தேன். உள்ள அது காண கிடைக்காத ஒரு விஷயங்கள். இதெல்லாம் ஒரு பொக்கிஷம். சாமியை எப்படி நிலைநிறுத்துறோமோ, பிரதிஷ்டை பண்ணுறோமோ அது அதுக்கு வைக்கிறது. இது நம்ம வீட்டுக்கு வைக்கிறோம்னாக்க என்ன மருத்துவர்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஈஸியாக ஒருத்தவங்களுக்கு செஞ்சு தர மாட்டாங்க சரிங்களா. விதி பயன், அது பேர் வந்து விதி பயன். விதி என்ன செய்ய சொல்லியிருக்கு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. யார் குளிக்கிறோம், யார் தலையெழுத்து இல்லை, விதி தலையெழுத்து எழுதியிருக்கு இல்லையா, அதுதான் செஞ்சுருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கு சரிங்களா. சிவாயி சாமி இந்த குழந்தை சரிங்களா. ஐந்து பூதங்களாக இருக்குது, அதாவது நான்கு திருமேனி ஐயாவோட சேர்த்து சரிங்களா. இதில் வந்து நாக்பூர்லேருந்து வந்தாங்க ஐயன் இறைவன். இது வந்து நவபாஷாணம் விக்கிரகம். இது வந்து அம்மா வந்து ஒரு 22 வருடமாக பூஜை பண்ணிட்டு வரேன். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்ல 22 வருடமாக பூஜை பண்ணிட்டு வரேன். இது பாரம்பரியமாக வர்றது. இது 3வது தலைமுறையாக அகத்திய பெருமாள் ஐயா வந்து இங்கே வந்து தான் உங்களுடைய முன்னிலையில் தான் ஐயா வந்து பிரதிஷ்டை பண்ணது. எல்லாரும் எல்லா பயனும் கிடைக்க நந்தியம்பெருமானும் கங்கேஸ்வரரும் இங்கே இருக்கக்கூடிய வாழை தேவியும் அகத்திய பெருமானும் அங்கே இருக்கக்கூடிய நவபாஷான சிவபெருமானும் அனுக்கிரகம் புரியுது. சத்ருஷித்யாய பிரஹோத்யா நமஹ சிவமஹாதேவ சிவ மகாதேவத்யே நமம் சரத்யேன்மாம் ஸ்ரீ பூதநாதாத்ராய பிரஹோத்யா நமம் ஸ்ரீ நமம் ஸ்ரீ மகாதேவத்யே நமம் சிவ மகாதேவே சரத்யே நமம் ஸ்ரீ சிவார்ப்பணம். இது வந்து எல்லா தேவதைக்கும் முழுவதும் உடல் நனையணுங்கிறதுக்காக, மேனி நனையணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய அடுத்த மாதம் நிறைய செய்யணுங்கிறது பிரார்த்தனை பண்ணுவீங்க. ஏன்னா பொருள் செலவு அதிகம். அடுத்த மாதம் கொஞ்சம் கை கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறையா செய்யலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பித்து 2 மணிக்கே அரைக்க ஆரம்பித்து 5 மணிக்கெலாம் தயார் பண்ணோம்னா 6 மணிக்கே ஆரம்பித்து 7 மணிக்கெலாம் முடிச்சிடலாம். பொருளாதாரங்கள் குறையும் ஒன்று, அதனால் கொஞ்சமாக செஞ்சுருக்கோம். நிறைய பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கோம். நல்லா பிரார்த்தனை பண்ணுவீங்க. செய்கிற மாதிரி எல்லாருக்கும் அவசியம் இல்லை. Bye.